கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபலூடா தான் வந்து செய்ய போகிறோம். நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஃபலூடா ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபலூடா வந்து ட்ரை பண்ணதே இல்லை, அதனால டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது வந்து சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து இது இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்ட மிக்ஸரோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, இங்கிட்ட கடையில் விற்கிற டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 கப்பு வந்து பால் வந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து 1¼ கப்பு வந்து தண்ணி, அவ்வளோதான். அந்த ஃபலூடா மிக்ஸ் பவுடர் வந்து கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பால், அந்த பாலையும் வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷத்துக்கிட்ட வந்து கிண்டணும்னு போட்டுருந்துச்சு. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து திக்காக க்ரீமியாக வந்தாலே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தமாக. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட வந்து கிண்டணும். நல்லாவே அந்த இதெல்லாம் வெந்துருச்சு. இந்த இதெல்லாம் சேமியா மாதிரி போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நல்லாவே வந்து நல்லா திக்காயிருச்சு பார்க்கவே. ஸோ நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா சூடாகவே வந்து இந்த பொருளையுமே நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபலூடா ரெடி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஒரு வீடியோவில் செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள், ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு. அதே இந்த ஐஸ்கிரீம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அது லிக்யூடாக தான் இருந்துச்சு, அது இன்னும் கெட்டியாகலை. அது நல்லா சில்லுன்னு லிக்யூடாக தான் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து ஊற்றிக்கிட்டோம். ஒரு எல்லாருக்கும் கொடுக்கும் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் லிக்யூடை வந்து ஊற்றிக்கிட்டோம். இதோட டேஸ்ட் வந்து கடையிலலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை, ஏன்னா நான் இது வரைக்கும் வெளில ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றோம். வெளிலையும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வெளிலலாம் எனக்கு தெரியல. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பாதாம் பால் இருக்குல்ல, பாதாம் பாலில் வந்து சப்ஜா விதையும் அப்புறம் அந்த சேமியா இருக்குல்ல, அதையும் போட்டு வந்து குடித்தா எப்படி இருக்கும் சில்லுன்னா. அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டா அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. பெருசாக வெறும் டிஃப்ரெண்ட்லாம் தெரில, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபலூடா வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை வெள்ளை கடையிலலாம். அப்படி நீங்கள் எதுவும் ஃபலூடா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு. எனக்கு பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஓகே, இதை நான் 5 ரூபாயிலேயே கடையில் கொடுத்து அந்த மிக்ஸ் வாங்கி நான் பாலில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிருப்பேன். இது வந்து தேவையில்லாமல் தான் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். ஸோ இது வந்து ஒரிஜினலாகவே கடையில் வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு கொடுக்கும். அடுத்த நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.